வணக்கம் உலக தமிழ் உறவுகளுக்கு. நான் உங்கள் உதயாசிவே. இன்னைக்கு கனப்பேர் கேட்டவையல் எங்கள்கிட்ட என்னென்று மாலுபன் செய்யறன்னு சொல்லி காட்டித்தாங்கன்னு சொல்லி, அதனால இன்னைக்கு மாலுபன் எப்படி செய்யறன்னு சொல்லி காட்டி தர போறேன். அதுக்கு நான் எல்லா வித டின்னுகளும் பாவிச்சு பார்த்துட்டேன். ஆனா இந்த சாடின், இது சன்ஃபிளவர் ஆயில் இருக்கிற சாடின், இந்த டின்னுல ரெண்டு எடுத்திருக்கேன். இந்த டின்னுல செய்யக அப்படியே ஸ்ரீலங்கன் அந்த அந்த ஃப்ளேவரோட வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாடின் என்று சொன்னா கீரை மீன். அப்படி இந்த டின் கிடைக்காதாக்க நீங்க கீரை மீன்லையும் செய்யலாம். இதுல நான் ரெண்டு டின் எடுத்து இந்த ஆயிலையே இந்த சட்டிக்குள்ள வடிச்சிட்டு ஃபிஷ்ஷை எடுத்து வச்சுக்கேன். ஒவ்வொன்றும் போடிக்க உங்களுக்கு நான் சொல்லி சொல்லி போடுறேன். இப்போ இந்த ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருவோம். அவ்வளவு காலம். இதுக்குள்ள நான் கொஞ்சம் சின்ன சீரகம், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சின்ன சீரகத்தை போட போறேன். போட்டுட்டு அப்படியே வெங்காயம், ஒரு ரெண்டு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுட்டேன். அந்த வெங்காயத்தையும் போட்டுருவோம். அதே போல ஒரு ஆறு பச்சை மிளகாயையும் கட் பண்ணி வச்சுக்கேன். அதையும் போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சம் வதங்க விட போறேன். இந்த ஓரளவுக்கு வெங்காயம் வெந்துட்டது. உண்மையில இதை நாங்க மாலு பண்ணு சொல்றது இலங்கையாக்கள். மாலு என்று சொன்னா ஃபிஷ். அப்ப இது வந்து மீன்ல செய்யற ஒரு கறிபன். இந்த டைம்ல நாங்க அந்த டின்னுக்குள்ள இருந்து எடுத்து சாடின போட்டுறேன். இந்த டைமே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருவோம். கொஞ்சம் உப்பையும் போட்டுருவோம். உப்பு வந்து உங்களோட டேஸ்டுக்கு. மற்றது தூள், சில்லி பவுடர். இங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூனு கிட்ட போடுறேன் எங்களோட உரைப்புக்கு. ஆனா நீங்க உங்களோட உரைப்புக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கொடுங்க. ஏன் இதை கொஞ்சம் கூட உரைப்பா செய்யறேன்னு சொன்னா, உண்மையில பானுக்குள்ள வைக்க போறோம் பனிஸ்தானே, அப்ப அதுல அந்த உரைப்பு கொஞ்சம் போயிடும். அதனால இதை நீங்க கொஞ்சம் கேரமா செய்வீங்கன்னு சொன்னாதான் உங்களோட கறிபன் வந்து நல்ல டேஸ்டா வரும். இப்ப இந்த தூள் மணம் போன பிறகு நாங்க உருளைக்கிழங்கு போட போறோம். இதுல நான் பேபி பொட்டேட்டோல சொல்லி சின்ன பொட்டேட்டோ, அது அதுல நான் ஒரு எட்டு பொட்டேட்டோவை அவிச்சு வச்சுக்கேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது என்ன இந்த சைஸ், இந்த எப்படி ஒரு பொட்டேட்டோ சைஸ். இதுல எட்டு பொட்டேட்டோ அவிச்சு வச்சுக்கேன். அதையும் போட்டு கிண்டி விட்டுருவோம். எல்லாம் கிண்டி மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு நான் காட்டுறது அப்படி கறி இருக்குன்னு சொல்லி. இந்த பேருங்க எல்லாம் நான் மசிச்சு இப்போ கறி ரெடி ஆயிட்டுது. ஒரு டூ மினிட்ஸ் நான் திருப்பி ஒரு குக் பண்ணியிருப்பேன் நான் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்ட பிறகு. இப்போ இந்த கறி ரெடியாக நாங்கள் அப்படியே அடுப்பை நிப்பாட்டிட்டு நல்லா ஆற விடுவோம். இந்த ஆற விடுற டைம் நான் இந்த மாவை குழைச்சு வச்சிருவேன். அந்த பண்ணுக்குரிய மா குழைக்கிறது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு எபிசோட்ல பான் எப்படி செய்யறேன்னு சொல்லி காட்டி தந்திருக்கேன். அதே மெஷர்மெண்ட்ல அப்படியே குழைச்சிங்கன்னு சொன்னா சரி. ஸோ நான் இங்க வந்து மா அப்படி குழைக்கிறேன்னு சொல்லி காட்டி தர போற இல்ல. என்ன அதுல இருக்கிறபடியா அந்த லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன். ஸோ அதை பாருங்க. இப்ப இடையில அந்த டபுள் த சைஸா பொங்கி வர விட்டு அதுக்கு பிறகு காட்டுறத மட்டும் நான் உங்களுக்கு காட்டி தருவேன் எப்படி செய்யறேன்னு சொல்லி. இந்த பாருங்க, டபுள் த சைஸா பொங்கி வந்துட்டுது. நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்னு இந்த மா குழைக்கிறேன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன். அந்த லிங்கை பாருங்க. இப்போ வர்க் சர்ஃபேஸ்ல கொஞ்சம் மாவு தூவிட்டு இது அப்படியே வெளியில எடுத்துருவோம். நல்ல சாஃப்டா இருக்குது. இப்ப அப்படியே வெளியில எடுத்துருவோம். ஒரு
இப்படி நல்லா பொங்கினா தான் நல்ல பண்ணும் நல்ல வடிவா பொங்கி வரும் திருப்பி கொஞ்சம் மாவு தூவிட்டு இந்த வெளியில இருந்த மாக்கள் அப்படியே உள் நோக்கி மடிச்சு மடிச்சு விடுங்க கையில ஒட்டாம இருக்க நீங்க மாவை கொஞ்சம் உங்க கையில பிரட்டி கொள்ளலாம் நான் இப்படியே இத நடுவால கட் பண்ணி எடுக்க போறேன் இது ஒரு பக்கம் வெச்சிருவோம் இப்ப இந்த மாவை ஒரு மூண்டா ஒண்டில நான் இப்ப செய்து காட்டுறேன் அப்படி செய்யறேன்னு சொல்லி இதெல்லாம் மங்கால தள்ளி வச்சிருவோம் இப்ப மெல்லமா தட்டுற மாதிரி இப்படி இப்படி தட்டுங்க ஒரு வட்டமா அப்படி எடுங்க இல்லாட்டி ரோலர் வச்சு உருட்டலாம் நல்ல சாஃப்ட்டா இருக்கிறபடியா நாங்க தட்ட 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 அப்படியே திருப்பி மெட்டமாய் திரும்பி கொண்டு வர்றது சோ நீங்க ரெண்டிச்சு ஒரு வட்டமா அப்படியே தட்டி எடுங்க இல்லாட்டி தட்டுறது கஷ்டமா இருந்தா ஒரு ரோலரை வச்சு உருட்டி விட்டுருங்க சரி இவ்வளவும் காணும் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த நடுவுக்குள்ள செய்து வச்ச கறியில வைக்க போறேன் இப்ப கறியை வெச்சிருவோம் நடுவுக்குள்ள வெச்சிட்டு இந்த ரெண்டு சைடையும் எடுத்து இப்படி ஒட்டுங்க பிறகு இந்த மாவு எடுத்து ஒட்ட போறோம் அதுக்கு கொஞ்சம் வேணுமெண்டா தண்ணியை தடவிடுங்க தடவிட்டு நல்லாவே அதை ஒட்டி விடுங்க பிறகு நாங்க அவனுக்குள்ள வைக்க சிலவள பிரிய பார்க்கும் சோ ஒட்டியாச்சு இப்ப நாங்க இத திருப்பி வச்சோம் இந்த ஷேப்ல வர போது பாருங்க முக்கோண ஷேப்ல இப்படி வர போது இத நான் என்ன செய்ய போறேன் இன்னொரு 2-3 hours அப்படியே பொங்க விட போறேன் ஒரு ட்ரேல வெச்சிட்டு அப்படியே பொங்க விட்டுறேன் இப்ப பாருங்க நான் எடுத்த அளவுல 6 செய்து வச்சுக்கேன் இதை இனி இப்படியே ஒரு 2 hours வெளியில அப்படியே விடணும் பொங்குறதுக்கு பொங்கின பிறகு அவனுக்குள்ள வைக்க போறேன் நான் அவனுக்குள்ள வைக்க முதல் முட்டி ஒண்டா அடிச்சுட்டு மேலால சும்மா ப்ரஷ் பண்ணி விடுவேன் ப்ரஷ் பண்ணிட்டு அவனுக்குள்ள வைக்க போறேன் மிடில் அவன்ல வைப்பீங்க 180 டிகிரி சென்டிகிரேட்ல ஒரு 25-30 மினிட்ஸ் நாங்க அவனுக்குள்ள வச்சு எடுக்க போறோம் இப்ப அவனுக்குள்ள வச்சு எடுக்க உங்களுக்கு நான் காட்டுறேன் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே முக்கோணம் வடிவில் தான் எல்லாம் செய்திருக்கேன் நான் இங்கே ஒரு வட்டமாகவும் ஒன்று செய்திருக்கேன் பாருங்க ஸோ உங்களோட விரும்பின வடிவத்துக்கு நீங்கள் மாவை செய்யலாம்
பாருங்க என்ன வடிவா வந்துட்டதுன்னு சொல்லி. இப்போ அந்த முட்டை பூசின இடம் எல்லாம் நல்ல மினுமினுங்களாக இருக்குது, என்ன நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ பானுக்கு நாங்கள் என்ன செய்தோமோ அதே மாதிரி அவனுக்குள்ளால் எடுத்த பிறகு அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கோ. நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். வேணுமெண்டா உங்களுக்கு நான் வெட்டிட்டு ஃபோட்டோவில் காட்டி விடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.